கேர்சன் பகுதி இருக்கு இந்த கேர்சன் பகுதி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது ரஷ்யா பிடித்தெடுத்த பகுதியில் கர்சன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருந்துச்சு ரொம்ப நாளாக உக்ரைன் எதிர் தாக்குதல் நடத்துவாங்க தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த கேர்சன் பகுதி யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இன்னைக்கு கேர்சன்லேருந்து அந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன் அதுவும் இல்லாமல் இந்த கேர்சன் பகுதியில் ரஷ்யாவை சேர்ந்தவங்க கொஞ்சம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே தளதறிக்க ஓடிட்டே இருக்காங்களாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் உக்ரைனுடைய இராணுவம் கொடுத்துருக்காங்க ஆனால் உக்ரைனுடைய இராணுவம் இது மட்டும் கொடுக்கலை நீங்கள் எல்லைக்கே ஓடிடுங்கப்பா இங்கேலாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை பார்த்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு சரி இங்கே இருந்தீங்கன்னா என்னாகும் நாங்கள் கொண்டுருவோம் நாங்கள் தயவு தாட்சணம் இல்லாமல் கொல்ல போகிறோம் எங்களுடைய ஒஃபென்சிவாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசியிருக்காரு இவ்வளோ தான் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பல சிற்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சில பல கட்டிடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் யுனெஸ்கோவில் பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கிற பெயரில் அறியப்பட்டிருக்கும் இந்த பாரம்பரிய சின்னங்கள்லாம் ஒடிசா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது ஒடிசா அப்படிங்கிற பகுதி வந்து பகுதி அப்படின்னு சொல்லலாம் நிறைய துறைமுகங்கள் அதே மாதிரி கப்பலுக்கான போக்குவரத்து எல்லாமே இந்த ஒடிசா மாகாணத்தில் தான் நடக்கும் ஸோ இந்த இடமும் இப்போ யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் வந்து சின்னதாக ஏதாவது சேதம் வந்தாலும் நாங்கள் அப்படியே எந்திரிச்சோம் அப்படின்னு சொல்லி ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக இப்போ பார்க்கும்போது ஒடிசா மாகாணம் கர்சன் இந்த பகுதி எல்லாமே இப்போது உக்ரைனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் சரிப்பா இதெல்லாம் வந்துட்டுருக்கு போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு தான் இருக்கும் சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அந்த அணுமின் நிலையத்தில் என்னதான் தான் நடந்துகிட்ருக்கு அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கா ஐஏஇ அமைப்பு ஐநா சபையினுடைய அமைப்பு யாராவது அங்கே வாராங்களா இதுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுக்கான அப்டேட் மட்டும் கிடையாது பல அப்டேட்டை நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் பட் வாட் இஸ் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்எஃப்எம் அதை நீங்கள் ஆடியோ புக்கை கேட்கணும்னா குக்எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு வி எக்ஸ் ஐம்பது அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு முன்னூற்றி ஒன்பது ரூபாய் கிடையாது நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி எல்லாமே கேட்கலாம் ஸோ இப்போ வந்திருக்கிற மெயினான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுக்குள்ள கியூ அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே ஐஐ அமைப்பை சார்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க இந்த ஐஐ அமைப்பு தான் ரொம்ப நாளாக சாப்ரோசிசா அணுமின் நிலையத்தில் பெரிய ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்குப்பா எதனாமோ அங்க வந்து குண்டுகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க நாம போய் அதை வந்து என்ன செய்யணும் சுத்தி சுத்தி பார்க்கணும் சுத்தி சுத்தி அங்கே ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் எல்லா அமைப்புடனும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசிங்கா வந்த அமைப்பு ஐஐஏ அமைப்பு தான் ஐநா சபை கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சோ இப்போ அந்த ஐஐ அமைப்பை சார்ந்த நபர்கள் உக்ரைனுக்குள்ள வந்திருக்காங்க அப்படியே நேராக அப்ரோசேசியாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்பை குலைக்கும் வகையாக உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஒருவேளை இந்த மாதிரி நம்ம போகிறது பிடிக்காமல் இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் நமக்கு எதிராக தாக்குதலாம் நடத்துவாருப்பா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு புட்டின் அவர்களுக்கு இந்த யோசனை இருக்கோ என்னமோ ஆனால் ஜலென்ஸ்கி அவர்களுக்கு இந்த யோசனை இருக்குது அதே மாதிரி சாப்ரோசேஷியாவை சீக்கிரமாக எல்லோரும் என்ன செஞ்சுருங்க கண்ட்ரோலாக அதை ஷட் டவுன் பண்ணிடுங்க அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கி அமெரிக்காவும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை ஈஸியாக அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது இந்த சாப்ரோசேஷியாவை நம்பி பல மாகாணங்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களும் இருக்கின்றன அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கரண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் என்ன செஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை லைட்டாக கிரீமியாவுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இப்போ இருந்துட்டு தான் இருக்குது அடுத்ததாக ஐநா சபையினுடைய கப்பல் நேராக உக்ரைனுக்குள்ளே வருது ஆமாம்ப்பா ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய பேர் இப்படி பசி பட்டினியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு மூணு கப்பல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல அதே மாதிரி நிறைய கப்பல் மனிதர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்கான நிறைய கப்பல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த கப்பல் நேராக உக்ரைன்லேருந்து கிளம்பி அப்படியே ஹோன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் போய் நிற்கிது அப்படிங்கிற ஒரு அப்டேட் இன்றைக்கி கிடச்சிருக்கு இருக்கு சீக்கிரமா ஆப்பிரிக்க மக்களுக்கு அது உதவியாக கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுது அடுத்த ஒரு மெயினான அப்டேட் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விரிசல் வரும் விரிசல் வரும் சொல்லி ரொம்ப நாள அவைக்கு நீயும் சொல்லிட்டு தான் இருக்கான எதுவும் நடந்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கறது எனக்கு புரியுது நிறைய இடத்துல விரிசல் வந்துச்சு ஒண்ணு ரஷ்யாவினுடைய ஆயில் வேண்டாமா வேணுமா அப்படிங்கறதுல கேஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல இதிலெல்லாம் விரிசல் வந்துச்சு நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது ஹங்கேரி ஜெர்மனிலாம் மாற்றி மாற்றி அவங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாமே ஆனால் இப்போ வந்திருக்கிற விரிசல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வட்டமேசை மாநாடு போட்டு எப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதுக்கான எல்லா சென்டரையும் நம்ம ரெடி பண்ணணும் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அடுத்த கட்ட அந்த ஒரு தாக்குதலுக்கு நம்ம உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை தயார்படுத்தணும் இதுவரையிலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதே மினிஸ்டர்ஸ் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட்லாம் நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்குது இந்த இருபத்தேழு நாடுகளுக்கும் நுழையிறாங்க அப்படி நுழையிறவங்களும் நம்ம என்ன செஞ்சிடலாம் வேண்டாம் எங்களுக்கு ரஷ்யர்கள் டூரிஸ்ட்டாக வர வேண்டாம் அவங்களுடைய விசாவை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க ஸோ விசாவை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டூரிஸ்ட்டுங்களுடைய எண்ணிக்கை குறையும் அது மட்டும் இல்லை நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆதரவான ரஷ்யர்களும் இருக்காங்க அவங்களுடைய விசா எல்லாமே கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்ப்பும் இப்போ கிளம்பியிருக்கு இதனாலையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சின்னதாக ஒரு விரிசல் வந்திருக்கு ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாருமே வேண்டாம் அதை மட்டும் செய்யக்கூடாது அது பெரிய ஒரு தவறாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீதம் இருக்கும் நாடுகள்லாம் ஓகே ஆமாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பல கருத்துக்களுடன் இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இன்னொரு முடிவு அதிரடியான முடிவு நம்ம சொன்ன மாதிரி ட்ரைனிங் தான் இந்த ட்ரைனிங்க்கும் செலவு யார் ஏற்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இல்லாட்டி ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயுலாம் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான புகைப்படம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்படி அழகான ஒரு புகைப்படம் நிறைய இடத்துல நெட்ஒர்க்காலாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துக்குலாம் அவங்களுடைய நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது போகுது இந்த நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய நேச்சுரல் கேஸ் இல்லாமல் வின்டரை சமாளிப்பதற்கு நாங்களாம் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஜெர்மனி நார்த் ஸ்ட்ரீம் ஒன்னில் சீக்கிரமாக எங்களுக்கு கூடுதலான இயற்கை எரிவாயும் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க பணமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து ரஷ்யாவுக்கு எதிராக நான் தான் நிற்பேன் ரஷ்யா ஆதரவாக சில விஷயங்கள் எனக்கு செய்யணும் ஜெர்மனியினுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது ஆனால் ஜெர்மனியினுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருடங்கள் இல்லாத அளவுக்கு கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சு வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும் பெரிய அளவு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு வேலையில்லா திண்டாட்டம் வரலாம் இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ ஜெர்மனி வந்து நிற்கிறது அடுத்ததாக பால்டிக் ஸ்டேட்ஸ்களுக்கு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாணி ரஷோஃபோபியா அதுலேருந்து வெளியில் வாங்கப்பா நாங்களாம் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம் ரஷ்ஷோஃபோபியா அப்படின்னா ரஷ்யாவுக்கு பயம் தான் ரஷோஃபோபியா அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க பால்டிக் நாடுகளுக்கு இதற்கான சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி பதிலடி அப்படின்னு சொல்லி இன்னும் தெளிவாக சொல்லலை பட் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷோஃபோபியா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவுக்கு ரஷோஃபோபியா இருக்குது பல நாடுகளுக்கும் ரஷ்யோ ஃபோபியா அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரஷ்யோ ஃபோபியா பால்டிக் நாடுகளுக்கும் வந்தது அப்படின்னா பால்டிக் நாடுகளுக்கே அது பிரச்சனை பால்டிக் நாடுகள் பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில் ப்ரோ ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அமெரிக்கா சொல்லியிருக்கிற கணக்குப்படி பார்க்க போனால் ஈரானுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு கிடச்சிருச்சுப்பா எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு யாருப்பா சொன்னால் சிஏஐ சொன்னாங்கப்பா சிஐக்கு யாருப்பா சொன்னால் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ட்ரோன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே ட்ரோன்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா ரஷ்யா அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரோன்ஸை இவங்க பெரிய அளவு துப்பாக்கியாலோ இல்லாட்டி ஆன்ட்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வச்சோ வீழ்த்தினார்கள் என்றால் அது ஈரானுடைய ட்ரோனுன்னு தெரிய போகுது அதை விட்டுட்டு ஏன்பா இப்படி போட்டு சுத்தி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈரான் வந்து இன்னைக்கு அண்டர் கிரவுண்டு மேட்டர்லாம் நிறைய பேசிட்டாங்க அண்டர் கிரவுண்ட் வழியாக யுரேனியம் என்ரிச்மெண்ட்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பகீர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியில் வந்துருச்சு மொசாடு தலைவர் வேற ஈரானுக்கு எதிராக சில கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு ஈரான் பஞ்சாயத்து தான் ஓடும் ஈராக்லேயும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஈரானை ஐசோலேட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான முயற்சியில் சில நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன உலக அரசியல் கொஞ்சம் உன்னிப்பா ஈராக் பக்கத்திலிருந்து ஈரான் பக்கம் வரை திருப்பிக் கொள்ளுங்கள் பிரான்ஸுக்கு ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கேஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் அதை மட்டும் சொல்லலை நிறைய இடத்துல நாங்கள் கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னும் மூன்று மாதங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விதமான ஆக்சசரீஸ்லாம் எங்களுக்கு கிடைக்காம இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் சாதாரண ரீசன் கிடையாது இது கண்டிப்பாக அரசியல் பழிவாங்கல தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபிரான்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சாட்டிலைட் இமேஜ் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது சாப்ரோசேஷியாவினுடைய அந்த அணுமின் நிலையம் இருக்குல்ல அதுக்கு ரூஃபில் சின்னதாக ஓட்டம் இருக்குப்பா அதுவும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள்லாம் எங்கே நிப்பாட்டப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் அந்த ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த ஏவுகணைகளை அழிப்பதற்கு உக்ரைனுடைய இராணுவம் இங்கே வேற ஏதாவது ஏவுகணைகளை விட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அது செஞ்சிருக்க மாட்டாங்க ரஷ்யா அங்கே அடிக்க வச்சுட்டு இருக்காங்களா அதில் அதுல ஏதாவது ஒன்று வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அது நம்புற மாதிரி கிடையாது உக்ரைனும் ரஷ்யாவும் மாத்தி மாத்தி சாப்ரோஸ் ஏசியாவில் ஓட்ட போட்டது யார் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வியை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க நீதான் இந்த இங்க வந்து இவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்ததா கடைசி அப்டேட் கூட வச்சுக்கோங்களேன் ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த யுத்தம் ஒரு நாள் ஒரு வருடம் அப்படிலாம் இல்லைப்பா பல வருடங்கள் நீள போகுது கண்ணை மூடி நான் சொல்கிறேன் ஆனால் அத்தனை வருடங்களும் நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ வருடங்கள் எந்த நாடால் யாருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுங்க கண்டிப்பாக முடியாது வாழ்க்கை அப்படிங்கிறதும் குறிப்பாக இந்த உலக எல்ல பல மனிதர்களுடைய வாழ்க்கை நிமிடத்துக்கு நிமிடம் செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த நாட்டினுடைய மக்கள் ஒரு புரட்சி வெடிக்காத வரையிலும் ஓகே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் திடீர்னு ஒரு புரட்சி வந்துருச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும் அது ஜெர்மனிக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பார்க்கலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அடுத்தடுத்த என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் தமிழ் வியூகத்தில் நம்ம இன்னைக்கு நிறைய செய்திகள் அடுக்கடுக்கான செய்திகள் போட்டிருக்கோம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆனால் இங்கே இந்த யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி தமிழ் பட்சம் அப்படிங்கிற நம்முடைய ஃபேஸ்புக்குக்கான பேஜ் இருக்குது பார்த்தீங்களா புது பேஜ் அந்த பேஜில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஸோ ஷார்ட் நியூஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஷார்ட் நியூஸ் கிடைக்கும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்